வெல்கம் டு பெண்கள் டாட்காம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஎல்சிசி கோல்டு ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். இதோட பேக்கேஜிங் வந்து கோல்டு கலர் ஃபேஷியல் கிட்னால கோல்டு கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 275 ருபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆன்லைனில் ஆஃபர்லலாம் 150 ருபீஸ்க்கே இது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் 2 இயர்ஸ் செல்ஃப் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. 6 ஸ்டெப்புக்கு 6 டியூப் உள்ளே இருக்கும். எல்லாமே 10-10 கிராமில் இருக்குது. பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டியூப்லையும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டியூப் ஃபார்மில் நமக்கு ஃபேஷியல் கிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த டியூப்பை யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு எந்ததுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டெப் 1 வந்து கிளென்சர், ஸ்டெப் 2 வந்து கோல்டு ஸ்க்ரப்பு, ஸ்டெப் 3 வந்து கோல்டு ஜெல், ஸ்டெப் 4 வந்து கோல்டு க்ரீன், ஸ்டெப் 5 வந்து பீல் ஆஃப் மாஸ்க், கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க், 6 வந்து மாய்ஸ்சரைசர், அதாவது ஆயில் ஃப்ரீ ஃபேஷிங் ஜெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துருவேன், அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஃபேஷியலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஷியல் கிட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபேஷியல் கிட்டை நம்ம அப்ளை பண்ணால் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு ஃபேஷியல் பண்ண ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. இதில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். இந்த ரேட்டுக்கு இது உண்மையிலே ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போதே நம்ம ஸ்கின்ல உள்ள க்ளோ வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமே செகண்ட் ஸ்டெப்பு பண்ணு போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஃபேஸ் நல்லா கிளியராக ஸ்மூத்தாக இருக்கிறத நம்ம உணர்ந்துருவோம். அடுத்த ஸ்டெப் 4, 5 பண்ணும் போது நம்மளோட ஸ்கின்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது எவ்வளவு நேரம் நிலைச்சது அப்படின்னு கேட்டால் இது ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டே நம்ம பண்ண அன்னைக்கு நம்ம ஸ்கின் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்மளோட ஃபேஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. செகண்ட் டே வந்து அதோட கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் 3rd, 4th அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு இந்த ஃபேஷியலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. உண்மையை சொல்லணும்னா நம்ம என்னைக்கு நம்மளுக்கு எந்த நாளுக்கு நமக்கு ஃபேஷியல் தேவையோ அந்த நாளுக்கு நீங்கள் இந்த ஃபேஷியல் கிட்ட தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபேஷியல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ண வேணாம். 2 நாள் கழித்து கண்டிப்பாக எஃபெக்ட் இல்லை. உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6th ஸ்டெப் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசிங் ஜெல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எல்லா ஸ்டெப்புமே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுறது. நீங்கள் இதை வந்து ஆயில் ஸ்கின்காரங்க மட்டும் இந்த ஜெல் வந்து போடும்போது ரொம்ப கம்மியாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக இதை போடும்போது என்னோடய ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் என்னால் என் ஃபேஸில் ரொம்ப ஆயில் இருக்கிறத நானே பார்த்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு ஆயில் தருது. ஸோ ஆயில் ஸ்கின்காரங்க இந்த ஸ்டெப்பு 6th ஸ்டெப் மட்டும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரை ஸ்கின்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 5th ஸ்டெப்பில் தான் நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு 1 டைமில் இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு, செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வராது. ஓவரால் பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பர். எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபேஷியலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை ஈரம் பண்ணிக்கணும். க்ரீம் உங்கள் ஃபேஸில் நல்லா டாட்டாட்டாக வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ஃபேஷியல்னாலே மசாஜ் தான் கொடுக்கணும். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூவாக மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க.
செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஸ்க்ரப்பு. உங்கள் ஃபேஸில் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்னி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ண வேணாம், மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் ஸ்கின் நல்லா கிளியராக ஸ்மூத் ஆகிடும். 3 வந்து கோல்டு ஜெல். நீங்கள் இந்த க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூவாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா அதை காய விட்டாலே போதும். அடுத்து நம்ம ஸ்டெப் 4 போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. 4 வந்து கோல்டு க்ரீம். இதையும் ஸ்டெப் 3 மாதிரியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க. 5 வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. பீல் ஆஃப் மாஸ்க்கை நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை உங்கள் ஃபேஸ்லேருந்து உரிச்சு எடுத்துருங்க. பீல் ஆஃப் மாஸ்க்கை நம்ம கண்ணுக்கு மேலே நம்ம போடக்கூடாது, ஏன்னா கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, அந்த ஏரியாவில் நம்ம பீல் ஆஃப் மாஸ்க்கு எப்போயுமே போடக்கூடாது. பீல் ஆஃப் மாஸ்க்கை உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ தெரியும், ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டெப்பு 6, ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.